கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன்ன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நம்ம தினம் தினம் இந்த நிகழ்ச்சி, அதாவது காலை பொழுதில் நல்ல விஷயங்கள் பற்றி பேசுறது, இறைவனை பற்றி பேசுறது, சூரிய பகவானை பற்றி பேசுறது, பூஜை புனஸ்காரங்க வழிபாடு ராசி பலன் இது போன்ற விஷயங்களை பேசுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் இருந்துட்டு பார்த்தீங்களா. பாசிட்டிவ் எனர்ஜி ஏதோ ஒன் மூலமாக நமக்கு கிடைக்கும் பொழுது, இறைவனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மற்றற்ற மகிழ்ச்சியே தனின்னு சொல்லுவாள். இதே மாதிரி இன்றைக்கி ஆன்மீகத்தோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆணி திருமஞ்சனம், இந்த ஆணி திருமஞ்சனம் யாருக்காக நம்ம வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆணி திருமஞ்சனம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவபெருமானுக்குரியது தான் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது. பரமேஸ்வரனுக்குண்டானது, மகேஸ்வரனுக்குண்டான அற்புதமான ஒரு அபிஷேக நாள் தான் இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்கிறது. இன்னைக்கு உண்டான கேள்வி, கொங்கு நாட்டில் கோணியம்மன் கோயில் எங்கே இருக்குது? இந்த கோணியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். அந்த ஊருக்கே உண்டான ஒரு ஒரு தெய்வமாக அந்த அம்பாள் வந்து வழிபடுறது உண்டு. அந்த கோணியம்மன் தேர் அப்படின்னு சொன்னால், எங்கெங்கே வெளியூர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அங்கே வர்றதுக்குண்டான நாளாக இருந்துன்னு இருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஆலயம் கோணியம்மன் திருக்கோயில் எங்கே இருக்குது? நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு நபர் வந்து சொல்கிறாராம், சார் எனக்கு வந்து குடும்பத்தில் பெரிய கஷ்டங்கள் இருந்துருக்கு, எப்போ பார்த்தாலும் என்னை நோக்கி எல்லாரும் திட்டின்ண்டே இருக்கா சார், உழைக்கிறதுனா கஷ்டப்படுறதுனா வெளியில் போகிறதுனா நான் ரொம்ப மன உளைச்சலாக இருந்துருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொன்னாலும் அந்த குருஜி சொன்னாராம், கவலைப்படாத வா, நம்ம ஆசிரமத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு ஆசிரமத்தை ரவுண்ட் அடிச்சுன்னு போகிறத போங்க சார், எனக்கு ஏதாவது விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரான். குருஜி, சரி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன் சொல்லு அப்படின்னாராம். காலையில் இருந்துச்சு வேலைக்கு போவேன், வேலைக்கு போகும்போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியுங்களா, அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் முதலாளி சமாளிக்கக்கூட எனக்கு மனசாக பாடாப்படுறது, அதே மாதிரி வேலை ஆட்களாவாட்ட வேலை வாங்க முடியல, ஆனால் டார்கெட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன தான் பண்ணுவேன், நான் குடும்பத்தை கவனிக்கிறதா வேலையை கவனிக்கிறதா, எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு ஒரு பெரிய உபயோகமாக இருக்கும். அவர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் நல்லா கேளுங்க, நமக்கும் இந்த ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும். நான் எதை கவனிக்கிறது அப்படின்னு அவர் கேட்டு வருத்தப்பட்டுருக்கார். அப்போது அந்த குருஜி சொன்னார், அப்படியாப்பா 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 அப்படியாப்பான்னு கேட்டுட்டு, சரி கொஞ்ச நாள் வரும்போது பாரு, இது நம்ம பெரிய ஆசிரமம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நம்ம கட்டுறோம், அந்த ஏக்கரா இடத்துல இந்த கோயில் கட்டிகிட்ருக்கோம்ப்பா, இந்த கோயில் இந்த இடத்துல நம்ம வரப்போகுது, இந்த தூரம் இவ்வளோ தூரம் வரப்போகுது, கிட்டத்தட்ட ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இதை வந்து நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவர் அப்படியே கவனிச்சுட்டு இருக்கார். இதில் உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேராக போய் அங்கேயே வச்சு சிற்பம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை அவர் போய் பார்க்குறார். விக்கிரகத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா விக்கிரகம் ரெடியான்னு. அந்த சிற்பி சொன்னார், ஆ ஏன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஏன் இன்னொரு ஒரு 50 நாள் 60 நாளில் ரெடி ஆயிருங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். அப்படியாப்பா, என்னப்பா கையில் லேசாக ஏதோ கிழிச்சிருக்கு அப்படின்னோடனே, ஐயா இல்லைங்கய்யா, நேற்று வேலை செய்யும்போது நான் சுற்றியை வச்சு இப்படி பண்ணும்போது லேசாக அந்த கல் வந்து கையில் பட்டுருச்சிங்கய்யா அப்படின்னாரு. சரிப்பா, நீ சுற்றி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க, நீ சுற்றியை பார்க்குறதே இல்லை, இப்படி ஓங்கி இப்படி இப்படி அடிக்கிறியேப்பா, எப்படிப்பா அப்படின்னு கேட்டனா, இல்லையா அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சியா, பெரிய விஷயங்கள் இல்லையா, கையிலெல்லாம் பட்டிருக்காப்பா. ஆமாங்க, எத்தனையோ தடவை பட்டிருக்கேன், ஒரு தடவை பாருங்க இந்த கை விரலே துண்டாக போயிருக்கீங்கயா, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். ஐயா இதுதான்யா எனக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு தொழில், இன்னொன்று இது அத்தனையும் பண்ணதுக்கப்புறம் அந்த சிலை வடித்ததுக்கப்புறம் கோயிலில் மூலஸ்தானத்தில் வச்சு நானே எங்களுடைய மனைவி குழந்தைகளோடு போய் சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கய்யா, இதுதாங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே, இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நீ உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது இதெல்லாம் ஏற்பட தான் செய்யும், ஆனால் அந்த குடும்பம் நாளைக்கு நன்றாக இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக இருக்கும் பொழுது, உன்னுடைய சொந்த பந்தங்கள் நன்றாக இருக்கும் பொழுது, இந்த வழி உனக்கு பெருசாக தெரியாது, இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக தெரியும்,
நேத்து நடந்த போன வருஷம் நடந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த துன்பத்தை நினைத்துப்பாரு, சிரிப்ப, இந்த வருஷம் இதெல்லாம் மாறி இருத்தேன்னு சந்தோஷப்படுவேன், இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதேன்னு சொன்னாராம். அந்த சிற்பியினுடைய ஒரு விஷயத்தை எடுத்து அந்த குரு சொன்னது இவருக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரெமடியாக, ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு பெரிய ஒரு பதிலாக இவருக்கு தெரிஞ்சது. உடனே வீட்டுக்கு போனார், சந்தோஷமாக அவர் குடும்பத்தை நடத்தினார், குழந்தையில நன்னா பார்த்தார், அதே மாதிரி வீட்டையும் கவனித்தார், தொழிலையும் கவனித்தார், இருக்கிற சங்கடத்தை சந்தோஷமா அனுபவிச்சார், சண்டை போடுற நேரத்தில் சண்டை போட்டால் சந்தோஷப்படுற நேரத்தில் சந்தோஷப்பட்டார். இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதையும் தாண்டி கடந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறது. அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுவோம், நிச்சயம் வெற்றி அடைவோம் சொல்லி இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்று முழுவதும் இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். சிம்மராசி கன்னிராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. மார்கழி மாதம் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பேல், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியமே அதுதாங்க. கோயிலுக்கு போய் வழிபடுறதுல காலை வேளைகளில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி போய் சுவாமியை தரிசனம் பண்ணியிருப்பேல், அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடியிருப்பேல். நிறையா பேர் இன்றைக்கி கட்டளதாரரா கோயில் அபிஷேகத்துக்கு கொடுத்துருப்பீங்க, பிரசாதம் விநியோகம் பண்ணியிருப்பீங்க, இறைவன் எனக்கு நிறையா கொடுத்தா இன்னும் நிறையா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கலா. ஆன்மீக தகவல் பாருங்கள், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புலப்படும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு உண்டான 12 ராசிக்கு பலாபலன் பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே, வேலை வாய்ப்பு தேடிக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். அஸ்வின் நட்சத்திரத்திற்கு சிறப்பாக இருக்கும், ஒரு தடங்களும் வெற்றிக்கு காரணத்துவமாக இருந்துருக்கும். அதுமாதிரி பரண் நட்சத்திரத்திற்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். ரொம்ப பணத்துக்காக சிரமப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக, வீட்டில் சில நல்ல விஷயங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பிரயாணம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மேஷராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணணும். இத்தனை நாள் நம்ம போயாச்சு, இன்னுமே பேசாமே இருக்கக்கூடாது, ஜெயித்தே ஆகணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், கல் சம்மந்தமான பிஸ்னஸ், சிமெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதே சமயம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. வீடு பாதியில் தடைபெற்ற வழக்கு திருப்பி கட்டுறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்குண்டான சிலைகள் பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். அதுமாதிரி பரிகாரங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக இருந்துருக்கும், அது பெருசாக நினைக்க வேண்டாம். மனசில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் வரும். உடலில் தீராத உபாதை இருந்துருக்கிறவா, ஆஸ்பத்திரிக்காக குழந்தையில கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட மாறுதல்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வழிபாட்டு எடுத்து அதை தொடர்ந்து பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள் போகுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்கள் மனசில் தோணும். அதுக்கு தகுந்தாமல் குருமார்களை தேடுவீங்க. இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனதை நோக்கிய செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3. நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யாருக்கு தான் சிரமம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் இருந்துருக்குங்க. என் வாழ்க்கையிலையும் பலதை கடந்து வந்துட்டேன், இனிமேலும் கடப்பேன், எனக்கு கவலையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பல விஷயங்களை கடந்த உங்களுடைய எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், நம்மளுக்குன்னு வச்சுக்கணும், கல்யாணத்துக்காக, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா குழந்தைகளுக்காக, அதே மாதிரி படிப்புக்காக, அதே மாதிரி வேலைக்காக, வீட்டுக்காக, எல்லா விஷயத்தையும் நமக்காக சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். பக்தி பக்தி எல்லா விஷயத்தையும் மாற்றுங்கிறது உண்மைதாங்க. மனசில் நிம்மதியும் கொடுக்கும். நிம்மதி இருந்தால் வாழ்க்கையில் செயல்பாடுகள் அருமையாக இருந்துருக்கும். ஒரு குழந்தைய பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பேசாமல் இந்த வயசுலேயே இருந்துக்கலாமாட்டிருக்கு, எதுக்கு இவ்வளோ பெருசாகிட்டு இவ்வளோ வருத்தப்பட்டுன்றது சில விஷயங்களை நோக்கி இருந்துருப்பீங்க. இயற்கை இயற்கையான பேச்சு, இயற்கையான விஷயங்கள், பஞ்சபூதங்கள், தத்துவங்கள், ஆகமங்கள், விதி, வேதம், இதை பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் உரையாடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மனத்திருப்தி தரும் அற்புத வழிபாடு.
சிம்மராசி நண்பர்களே, அப்பப்ப சில காரியங்கள் பண்ணும்போது அப்புறம் பார்த்துக்கலாமோ அப்படின்னு சொல்ல என்ன தோணுது பாத்தீங்களா? அப்படி இல்லவே இல்லை. எந்த நன்றே செய், இன்றே செய், இப்பொழுதே செய்யு சொல்ல இந்த மாதிரி நல்ல காரியத்தை எல்லாமே செய்யணும். ஒருவேளை யாராவது கெட்ட வழி சொல்றாலும் பண்ணவே பண்ணாதீங்க. ஆக சிம்மராசி நண்பர்கள் பூர்ண நட்சத்திரத்துக்கு சிறப்பா இருந்துருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அதே போன்று பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. தன்னால் கடந்த வியாபாரங்கள் மோசமா இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. சில பேருக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல, சில பேருக்கு கையெழுத்து போடுறதுல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, உடல் நோயை போக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மனசுல பல விதமான சங்கடங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி சங்கடத்துல இருக்கும்போது ரெண்டு விதமான விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும். ஒண்ணு, நம்ம மனசுல இருந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டோம், ஒரு திருப்தியை கொடுத்துரும். மனதார இறைவனை வேண்டோம், ஒரு திருப்தியை கொடுக்கும். எண்ணங்களை மாற்றி வேற விஷயத்துல நம்ம கவனத்தை செலுத்துறோம், பாட்டு கேட்குறோம், விளையாடுறோம், இது ஒரு திருப்தியை கொடுக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்துல பல விதமான விஷயத்துக்கு நீங்களே மைண்டை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடைய இறைவனுடைய அனுகிரகத்தோட எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெரும் முயற்சி, அதாவது ஒரு விஷயத்துக்காக 1, 2 அப்படின்னு கிடையாது, இருக்கிறதுலே டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பெரும் முயற்சி எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இடம் விட்டு இடமாட்டம், தூர பிரயாணம், வீடு மாற்றுறது, வாடகைக்காக மாற்றுறது, வீடு வாடகைக்கு விட்டு ஆள் வரலையேன்னு வெயிட் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் மாறுதல் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பண்ணுவேன். மற்றவா பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் ரெஸ்டா, எப்போ பார்த்தாலும் இப்படி, உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், அதனால் தப்பே கிடையாது, பேசினா பேசிட்டு போட்டோம். ஓய்வெடுத்து ஒரு காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர், மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவாளுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இறைவன் ஏதோ ஒரு வழிகாட்டுதல் காண்பிப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. தனுராசி என்பர்களே, சில விஷயங்களில் இவா இப்படி, அவா இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி, இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்ம வந்து நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கிறது தவறு. எது சிறந்ததுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியாது சில விஷயங்களில். இன்றைய தினத்தில் பார்த்தோன்னா பலவிதமான இதிகாச புராணங்களான ஸ்டோரிஸ் எல்லாம் படிங்க, மனசில் ஒரு நிம்மதி குடிக்கும், வேறு விதமான ஒரு தன்மையே உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம், ஹரே ராம் ராம ராம, ராமபிரானுடைய நாமம் விசேஷகரமான நாமம். மகர ராசி என்பர்களே, திறமையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். விடாது உழைப்பு வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்க, ஃபேப்ரிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதை கன்சல்டிங் வைக்கலாமோ, டாக்டர்கிட்ட கன்சல்டிங், அந்த மாதிரி இன்றைக்கி வேற ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து, நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்க பல பேர் நாளும், நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனசில் ஒரு பெரிய நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டாக்டரேட் படிச்சுட்டு இருக்க அனுகூல்யம் கூடியவருன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, அனுகூல்யமான நாள் இன்றைய தினம். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கணும், நல்லது. டாக்குமெண்ட்ஸை சரியாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு சமயம் டக்குன்னு போயிடலாம்னு தோணும். அந்த அவசர சிந்தனையை தயவு செய்து விட்டுருங்க, நிதானமாக கடைபிடிங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயசானவா இருந்தால் வயசானவர்களுக்கு உதவிகள் பண்ணுங்கள்.
உங்ககிட்ட தானம் தர்மம் யாராவது கேட்க வேண்டாம் இல்லைங்கிற வார்த்தையை விட்டு எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணுறதுக்கு உண்டான பழக்கங்கள் பண்ணுங்க. கொடுத்தோர் வென்று விடுவான்னு சொல்லுவாங்க. கொடுத்து பழங்க நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய நியூமராலஜி பாத்திரம் வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறவங்க அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு மனதில் நிம்மதியும் கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது என்னைக்குமே பார்த்துட்டோம்னா விநாயக பெருமானுக்கு இருக்கிற சக்தி அப்படின்னு பார்த்தா அதை நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது. ஏன்னா விநாயக பெருமானுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவா. குணத்ரயாதீதக காலத்ரயாதீதக மூலாதாரே ஸ்திதோ நித்தியம்னு சொல்லுவா. அதாவது அவர் வந்து பல ரூபங்கள்லேருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய நட்சத்திர ரூபமாக அனுகிரகம் பண்ணுவார். அது மாதிரி காற்றின் ரூபமாக அனுகிரகம் பண்ணுவார், குருவின் ரூபமாக அனுகிரகம் பண்ணுவார், உயிரின் ரூபமாக அனுகிரகம் பண்ணுவார். இப்படி பல ரூபங்களில் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புத சக்தி வல்லப சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு. விநாயக பெருமான் படம் உங்கள் வீட்டில் வச்சுருப்பேன். அந்த பிள்ளையாருக்கு தினம் தினம் அருகம்புல் எடுத்து கட்டணும். இந்த அருகம்புல்ல எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அருகம்புல்ல பறித்து சாயந்தர வேலையில் கட்டி அதை ஜலத்தில் நினச்சி அடுத்த நாள் காலையில் பிள்ளையாருக்கு போடணும். அப்படி பிள்ளையாருக்கு போட்டு வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் அருகம்புல் இருக்குது, பிள்ளையாருக்கு எடுத்து போடணும். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையை போட்டு அருகம்புல் மாலையில் அலங்காரம் பண்ணி அருகம்புல் மாலையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப விசேஷம். சார் எனக்கு கட்ட முடியாது, நான் அருகம்புல் எடுத்து வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லுவோங்களே. ஒரு சொம்பில் அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் ஜலத்தை ஊற்றிக்கோங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையாருக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணுவோம். ரொம்ப விசேஷம். எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையாராக அழகாக குட்டி கணேஷராக வச்சுட்டு இருக்கேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணலாமா? தாராளமாக அபிஷேகம் பண்ணலாம். இப்படி அபிஷேகம் பண்ண பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம். எல்லா காரியங்களும் விக்னம் இல்லாமல் நடத்தக்கூடியவர் விநாயக பெருமான். ஆக விநாயகர் அபிஷேகம் நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விநாயக பெருமானை வழிபடுங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் விநாயக பெருமான் வழிபாடு. கானாபத்திய வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். விநாயகர் வழிபாடு வினை தீர்க்கும் வழிபாடு. மனசில் இருக்கக்கூடிய குறைகளை போப்ப எடுத்த காரியத்தில் வெற்றி கொடுப்பார். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து எருக்களம் பிள்ளையாரை சொல்லியிருந்தேன். எத்தனையோ பேர் அந்த 7397394829 நம்பருக்கு தொடரும் பிறகு எருக்கள பிள்ளையார் வாங்கியிருக்கேன். எங்ககிட்ட சொன்னாங்க, சார் இவ்வளோ எருக்களம் பிள்ளையார் வாங்கியிருக்காங்க சார், அத்தனை பேர் பூஜை பண்ணுறாங்க சார், ரொம்ப சந்தோஷம். விநாயக பெருமானை வணங்குறதை பற்றி இன்றைக்கும் சொல்லியிருக்கேன். விநாயகர் வழிபாடு வினை தீர்க்கும் வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.